இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். சோ எங்களோட போன வீடியோல வந்து 2010 டு 2015 நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சோ பார்ட் 2ல 2016 டு 2019 தான் பார்க்கலாம். ஓகேவா? 2016 ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஜியோ. எஸ் ஜியோ. என்னதான் 2016 ல லாஸ்டா வந்திருந்தாலுமே அதுதான் நம்பர் 1ல இருக்குது பயங்கரமா. ஏன்னா அடிச்சு தூக்கி இந்தியாவ எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு ஜியோ நம்பர் 1 நம்பர் 1ல இருக்குது. ஏன் அப்படின்னா அது தந்த ஆஃபர்ஸ், அது தந்த 4G ஸ்பீடு எல்லாமே. இப்போ வந்துட்டு நிறைய கான்ஃபிளிக்ட்ல இருக்குது, வாங்கலாமா வேணாமான்ற ஆசிலேஷன்ல மக்கள்லாம் இருக்காங்க. அந்த அப்பலாம் ஒரு 200 MB தான் நெட் பேக்கே போடுவோம். ரொம்ப ரொம்ப கம்மி. 1 GB வந்து 1 month வச்சிருப்போம். 1 GB ஏர்டெல்ல அந்த டைம்ல 225 ரூபீஸ். இப்போ வந்து நமக்கு அந்த 1 GBங்கிற விஷயம் 19 ரூபாய் ₹19 பத்த மாட்டேங்குது. வேற ஒரு நாளைக்கு 2 GB காலி ஆயிடுது. இப்படிதான் சல்லு சல்லு சல்லுன்னு போகுது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்கிறேன் பாருங்க எல்லாம். வெளிநாட்டுல நிறைய இருந்தது, இந்தியாக்குள்ள இப்பதான், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்ட் வைடாவே இப்பதான் வருது உள்ள. நாமளும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து 2016 வந்து ஸ்டார்ட் ஆனது. என்ன அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போனை தூக்கிட்டு தெரு தெரு தெருவா நாய் மாதிரி அழுத்த. ஏய் என்னடா அப்படி தேடிட்டு போறீங்க? பிகாச்சு. எஸ் பிகாச்சு தேடுறோம் அப்படின்னாங்க. 2016 போக்கிமான் கோ அப்படிங்கிற ஒரு கேம் வந்து உள்ள உள்ள வருது. செம்ம வைரலா போச்சு. கிளாஸ் ரூம் பிள்ளையே இந்த போக்கிமான் கோ பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். ஆபீஸ் மேல ஏறிப்பானுங்க. 6 months கட்ட கட்டாயிடுச்சு. அது அவ்வளவு பெரிய அடிக்ஷனா மாறும். ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் போனோம்னா பேங்க்ல போய் நிக்கணும், அங்க போய் அந்த சலான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டிரான்ஸ்பர் பண்றது அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 தான் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத நம்ம கொண்டு வராங்க. மொபைல்ல இருந்தே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம் யூபிஐ ஐடியா வச்சு. நம்ம வேலைய டைம் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்குது. அப்புறம் தான் வந்து கூகுள் பே, போன் பே எல்லாமே வந்துச்சு. குட். சோ நம்பர் 5 அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எப்படி ஆப் போன வருஷம் வந்ததோ இந்த வருஷம் ஆப் வந்து அமெரிக்காவுக்கு வந்துருக்கு. ட்ரம்ப் வந்துட்டாரு. ட்ரம்ப் அங்க அமெரிக்காவுக்கு வந்த உடனே கூகுள்லயும் சரி, இப்ப நிறைய கம்பெனிஸ்லயும் சரி, இந்த மாதிரி வேற நாட்டுக்காரங்க இங்க வேலை செய்யக்கூடாது, நம்ம நாட்டுக்காரங்க மட்டும்தான் வேலையில இருக்கணும், குடுக்க கூடாதுன்னு அந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே அங்க இருக்கிற தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே வந்து துரத்தி அனுப்பப்பட்டாங்க. எல்லாருமே வேலை இல்லாம வந்தாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே அந்த கியூல நிக்க வச்ச ஒரு விஷயம் தான் டிமானிட்டைசேஷன். நைட்டோட நைட்டா அந்த டிமானிட்டைசேஷன், 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் ஒரு இது போட்டாங்க. சொன்னல ஆப்பு அதுதான் கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், அது ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெருக்கி விட்டேன். நிறைய அதுல ரூமர்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. அதுல சிப் இருக்கு, மண்ணுல இருந்து புதைச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் மேல இருந்து. நிறைய ரூமர்ஸ் எல்லாம் விட்டாங்க. ஸோ 7th என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆப் பேஸ்டு தான். ஆப் வந்துட்டு எப்படி சொல்றது, முன்னாடி சொன்ன மாதிரி சப்பே சிஓசி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு கேம். எஸ் என்னன்னா நம்ம இந்தியால சரி, நிறைய உலகத்துல சரி, நிறைய இடத்துல வந்து பரவலா பேசப்பட்டது என்னன்னா அது வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்துட்டு அவைலபிளா இல்ல, நாங்க யூஸ் பண்ண கிடையாது. ஆனா நிறைய பேர் சொன்னதை வச்சு நாங்க எல்லாமே வந்துட்டு பதிவு ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல இருந்தே சில பேர் செத்துருக்காங்க. சோ சேட். ஓகே, 2016 டிசம்பர் அப்போ நடந்த ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் இது. என்னன்னா நம்ம குயின், அதாவது அயன் லேடி ஆஃப் தமிழ்நாடு ஜெயலலிதா வந்து அவர்கள் மரணம் ஆயிட்டாங்க. இப்போ நாங்க ரீசெண்டா அந்த குயின் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம். அதுல அவங்களோட அந்த லைஃப் வந்து காமிச்சிருந்தாங்க. அழகா காட்டியிருந்தா என்னதான் சக்தி சேஷாத்ரி அப்படின்னு குருடா எல்லாம் விட்டுருந்தாலும் அது வந்து ஜெயலலிதா மேம் தான்.
ஷுவரா சொல்லலாம். ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு, பயங்கரமா இருந்தது. அண்ட் வந்துட்டு அவங்க செத்தக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அம்மா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. சோ நாங்க உங்களுக்கு அந்த வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்றோம், பாருங்க. 2017 உங்களுக்கே தெரியும், பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இதுதான் எங்க ஊரு, இதுல ஒரு பெரிய பங்கு இருந்திருக்காரு. செகண்ட் ஒன், சோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு இது இருக்கும் ஃபேன் மாதிரி, அதை கையிலேயே அப்படி சுத்தி இருந்தா ஸ்ட்ரெஸ் குறையும். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் இப்ப வந்து ட்ரெண்ட்லயே இல்ல, ஆனா ஸ்ட்ரெஸ் இருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்கும் அது. ராஜு அப்படின்ற அழைக்கப்படுற ஒருத்தர் வந்துட்டு தர்மாக்கோல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு போட்டாரு. ஒண்ணுமே இல்லைங்க, பயங்கரமான சயின்டிஸ்ட். 10 தர்மாக்கோல வாங்கி ஒரு ஆற்றுல போட்டு நீரை சேமிக்கிறாரு. தர்மாக்கோல் மட்டும் போட்டு என்ன பண்ண போற ஒண்ணும் புரியல. அதனாலதான் ட்ரோல் செய்யப்பட்டதே அதுக்காக தான். ராக்கெட் எல்லாம் விடுறேன், அது விடுறேன் அப்படி இப்படின்றானுங்க. இங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படி, சரக்கு மற்றும் சேவை வரி. யா, அதேதான். சோ 2017 ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே, எங்க போனாலும் ஜிஎஸ்டி. ஹோட்டல் போனா ஜிஎஸ்டி, தியேட்டர் போனா ஜிஎஸ்டி, பார்க்கிங் ஜிஎஸ்டி, எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி. 5% தான் சொன்னாங்க. அப்படியே டக டக டகன்னு 5, 8, 18, 21, 28 அப்படின்ட்டாங்க. சாப்பிடறது 500 ரூபா, ஜிஎஸ்டி எவ்வளவு? ஜிஎஸ்டி 28% என்னமோ. போருக்கெல்லாம் போயிருக்கேன். என்ன எந்த ஒரு நாடுமே பண்ணாத ஒரு விஷயம் தான் இது. 104 சேட்டலைட் அக்கவுண்ட்ங்கிறது வந்து யாருமே பண்ணது வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். 104 சேட்டலைட் வந்து இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு செலவாயிருக்கும்? லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆப் கிடையாது, இது ஒரு நியூஸ் கூட கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் ஒன்னு ஞாபகம் வந்திருக்கணும், மீ டூ, மீ டூ, மீ டூ, மீ பிளஸ் மீ செய்யதோ அது விட்டுருங்க, யார கண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். சோ மீ டூன்ற மூவ்மெண்ட் வந்து உலக லெவல்ல, இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சென்னை மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு உலக லெவல்ல பேசப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் தான் இது. பெண்களுக்கான நடக்கிற அநீதி, அநீதி ஹைடு பண்ண அநீதிய வெளியே கொண்டு வரணும். இந்த ட்ரெண்ட் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு இந்த மீ டூ மூமெண்ட்க்கு அப்புறம். 2018 போயிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆனா ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சு, கேரளா ஃப்ளட். நம்ம சென்னையில எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்ததோ அந்த அளவுக்கா அதிகமா அப்படிதான் நினைக்கிறேன். சோ ஒரு பெரிய ஒரு ஒரு அழிவு, கேரளா கவர்மெண்ட், கேரளா ஸ்டேட்டுக்கே ஒரு பெரிய அழிவு. சோ என்ன என்ன சொல்றது, நீங்க வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க மணி பே பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எஸ் எஸ் எஸ், அந்த அது அந்த மாதிரி அந்த வகையில நிறைய பேர் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம முக்கியமா இருந்தே பண்ணாங்க சோ குட். மதுவிட பிரிந்தது போதும். சோ செகண்ட் ஒன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். சரிப்பா,
எனக்கு தெரியும் ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதெல்லாம் ஒண்ணுமே வராது, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு ஒரு பேரலைஸ்டான ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறதுலயே வேர்ல்ட்லயே அவரு தான் அவரோட மூளைய அதிகமா யூஸ் பண்ணிருந்தாரு ஒருத்தரு. அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம எல்லாருமே ஒரே லெவலா தான் மூளையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரு தான் பயங்கரமா யூஸ் பண்ணியிருந்தாரு, அவர் வந்து இறந்துட்டாரு. 3000 கோடி ரூபாயில ஒரு ஸ்டாச்சு தேவையா? விமென்ஸ் வந்துட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கேஸ் போட்டாங்க, நிறைய நடந்துச்சு. இது பல வருஷமா நடந்துட்டே வந்தது. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு நீங்க போகலாம் சொல்லியுமே கேரளா கவர்மெண்ட் சரி அந்த மக்களும் அலோவ் பண்ணல, ஒரு சைடு அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தப்பானது ஸ்பிரிச்சுவாலிட்டி படி அது ரொம்ப தப்பானது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னுமே அந்த பஸ் போய்கிட்டே தான் இருக்கு. ப்ளூ வேல் எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்தது தான் இந்த மோமோ சேலஞ்ச். மோமோ சேலஞ்ச் இப்படி ஒரு படி இருக்கும், கண்டு இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த பொம்மை வந்து என்ன பண்ணும், வாட்ஸ்அப்ல வந்துட்டு நம்மளோட பெர்மிஷன் இல்லாம வாட்ஸ்அப்ல வந்துட்டு நமக்கு பாட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி ஓரின சேர்க்கை, கே, லெஸ்பியன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்னா இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்றது தான் இந்த ஆக்ட். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் 2018 இந்த ஆக்டை கேன்சல் பண்றாங்க, விச் மீன்ஸ் தே ஆர் அலோவிங் டு டூ வாட் எவர் யூ வாண்ட் அந்த மாதிரி. ஓகே, சேம் செக்ஸ் மேரேஜ் அலோவ் பண்றாங்க. ஸோ 2018 வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, அதுல நம்ம முக்கியமா மூணு செலிபிரிட்டிஸ் பார்க்க போறோம், மூணு பர்சனாலிட்டிஸ். லாஸ்ட் யார் யார்? கலைஞர் கருணாநிதி, கலைஞர் டாக்டர் கருணாநிதி கலைஞர். அவர் வந்துட்டு நிஜமாவே ஒரு நல்ல கலைமகன் சொல்லலாம். செந்தமிழா ஆக்குனதே அவரு தான். செந்தமிழ் மாநாடு 2000 கண்டக்ட் பண்ணாங்க. சோ அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேம். எஸ், நம்ம தமிழ் சினிமால ஒரு பெரிய இடத்தை பிடிச்ச ஒரு ஹீரோயின். அவங்கதான் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்தாலா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், சிவாஜி எல்லாம் தலை கொடியும் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் அவங்களுக்காகவே தலை அங்க போய் ஆக்ட் பண்ணாரு. அவங்க வந்து இறந்துட்டாங்க, நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு, அந்த அவங்க யாரோ கொண்டுட்டாங்க நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. இன்னொரு உலகத்துக்கே பெரிய 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 சோகம் என்ன அப்படின்னா, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இதுல இருக்கிற பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணி அந்த கேரக்டரைசேஷன் பண்ணது ஸ்டான்லின்றவர் தான். எக்ஸ்மேனா இருக்கட்டும், அயன்மேனா இருக்கட்டும், மார்வல்ஸ் எல்லா கேரக்டர்ஸும் மார்வல் படத்துல எல்லாம் வந்துட்டு நடுல ஒருத்தர் வந்துட்டு பெரிய தாத்தா வந்துட்டு ஹாய் ஹலோ ஹே பண்ணியா அப்படியே தக்லைஃபா வாழ்வாரு. அவரு தான், அவரு தான் இறந்துட்டாரு. சோ சேட். அண்ட் அவ்வளவுதான், இந்த 2018 இதோட முடியுது. 19 வர வரப்போகுது, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ டக 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 லைன் அப்ல போயிரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா கீழடி. எஸ், கீழடி சிவிலைசேஷன். அப்படின்ற தமிழோட பெருமை எடுத்து சொன்ன ஒரு விஷயம் அது. விஷயம் அது அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு சிவிலைசேஷனே வந்துட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படி அப்படின்ற ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. ஏன் அப்படின்னா தமிழ வளர்ப்போம், தமிழ சொல்லி கொடுப்போம். ஏன் தமிழ் தமிழ் எல்லாரும் கூவிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எத்தனை பேர் அந்த குழந்தைக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்க? கடைசியில ஒரு 4 வருஷமாவே நான் வந்துட்டு எந்த குழந்தையுமே தமிழ்ல பேசி நான் பாக்குதே இல்லை. அப்புறம் எடுத்துட்டாங்க.
சோ கீழே பார்த்துட்டோம், மேலே போய் பார்ப்போமா என்னன்னா பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் இன்டர்ஸ்டெல்லார் படத்துல 2014 இன்டர்ஸ்டெல்லார் படத்துல நம்ம அப்போதான் ஒரு ஒரு விண்வெளியோட ஆச்சரியத்தை பாக்குற மாதிரி போய் பார்த்தோம் அந்த தியேட்டர்ல உட்காந்து. நான் பார்த்தேன், பாத்துறேன்னா பாக்கலாம் போய் பாருங்க ஓகேவா. சோ பிளாக் ஹோல்ன்ற விஷயமே அப்பதான் நமக்கு தெரியும். கிறிஸ்டோபர் நோலன் சார் வந்துட்டு நமக்கு எல்லாத்தையுமே விளக்கி விளக்கி சொன்னாரு. ஏன் இப்ப நாங்க அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, 2019ல பிளாக் ஹோல இமேஜ் அந்த இமேஜ கேப்சர் பண்ணிருக்காங்க. பிளாக் ஹோல் எவ்வளவு லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு தெரியாது, அத போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. செம்ம ஆச்சரியம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபைனல், சிஎஸ்கே வந்து மும்பை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நல்லா திமுறா பேசிட்டு இருந்த ஒரு சமயம். அந்த டைம்ல ஒரு ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே மும்பை கிட்ட தோத்து போச்சு. வாட்சன் என்னதான் ரத்தம் கொடுத்து அந்த மேட்ச்ல ஆடி இருந்தாலும் நம்ம அந்த மேட்ச் தோத்துட்டோம். அது மட்டும் இல்ல, செமிஃபைனல்ல இந்தியா வந்து வேர்ல்ட் கப்ல லூஸ் பண்ணிட்டாங்க. தோனி நின்று இருந்தாரா அந்த மேட்ச் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருந்திருக்கோம். சோ நம்ம கை ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரோ மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு ஸ்பேஸ்லயும் ஒரு ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுவோம் அப்படின்றத சொல்றாங்க. 2019ல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சோகமான. இப்போ அந்த ரீசெண்டா ஆஸ்திரேலியா அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். லாஸ்ட் இயர் வந்து அமேசான் காடுகள் வந்து தீப்பட்டி எரிஞ்சிட்டு, இதே மாதிரி சொல்ல போனா இதை விட கொடுமையா எரிஞ்சிட்டு இருந்தது. அது யாருக்குமே தெரியல பண்ணி. இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்துச்சு, எத்தனை பேர் பாத்தீங்க எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு இழப்புகள் அங்க. இந்த பூமி எல்லாருக்குமே வந்துட்டு சொந்தம் தான். அதை வந்துட்டு யாருமே திங்க் பண்ணாம, இன்கேஸ் சொல்ல போனா அந்த ஃபயரே வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனி தான் வந்து எரிச்சு விட்டு விட்டுருக்காங்கலாம் நியூஸ் வந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அமேசான் மட்டும்தான் அப்படியே உண்மையா உலகம் ஸ்டார்ட் ஆனது வந்து உண்மையா அப்படியே இருக்கு. ஏன்னா அங்க வந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு ஸ்பீஷீஸ் தான் இருக்கு. உள்ள போனாலே கடிச்சிரும், அவள்தான் நம்ம செத்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் யாரும் உள்ள போகாம இருக்காங்க. எண்ட்ல இருந்து எவனோ பத்த வச்சு வச்சிருக்கிறான், ஃபுல்லா பத்த வச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிளாட் பில்டிங் அது இதுன்னு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் கேவலமான திரவிகள் தான். சோ காஞ்சிபுரத்துல தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் ஏஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஏஞ்சி தவக்கு நின்று இருக்கிறாரு. கொஞ்ச நாள் நின்றுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் படுத்துட்டாரு. எஸ், யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொல்லவே முடியாத அளவுக்கான கூட்டம் வந்துட்டு காஞ்சிபுரத்துல ஒரே அடியா போய் சேர்ந்து குமிஞ்சு செத்து போய் சாவடிச்சு, அது அதுதான் எனக்கு புரியவே இல்லை. நான் நியூஸ் எல்லாமே பார்த்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னைக்கு நிக்கிறாரு, இந்த இதை பாக்குறதுக்கு எல்லாரும் வராங்க, எல்லாமே போயிட்டு இருந்தது. பாக்குறதுக்கு வர்றதுக்கு அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாம நிறைய பேர் செத்துருக்காங்க. ஒரு கடவுளை பார்க்க போறோம், என்னோட கஷ்டத்தை தீர்த்து வைங்கன்னு சொல்ல தானே போறோம். கஷ்டத்தை தீர்த்து வைனா என்னையே தீர்த்து கட்டிட்டா என்ன பண்றது? இதுதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. கடவுள் இருக்காங்களா இல்லையா, என்ன சும்மாதானா அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா பாம் பிளாஸ்ட், 260 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அகைன் வந்துட்டு இது அகைன் இதேதான், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கும். அதான் கட் பண்ணிட்டு போடுறோம் பாருங்க, அப்போ தெரியும். அந்த சூப்பர் லீக் படத்துல ஒண்ணு வரும், வெறும் கல்லுதான சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. செமையா இருக்கும். சோ அதுவும் இதுவும் செமையா ரிலேட் ஆச்சு. சோ டெரரிஸ்டுக்கு என்ன அவ்வளவு ஒரு நீடு, கொன்னு கொடுமைப்படுத்தி மக்களை சாகடிச்சு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாமே நிறைய கத்துக்கணும். இதை பத்தி பேசும்போது, எஸ், புல்வாமா அட்டாக், நம்ம பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா. எப்பவுமே இந்த ஒரு பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா கிரிக்கெட்லயும் சரி நாட்டிலயும் சரி போர்லயும் சரி இந்த மாதிரி வந்துகிட்டே தான். அபிநந்தன் அவரை வந்து இங்க இருந்து கடத்திட்டு போய் அங்க வச்சிருந்தாங்க. புல்வாமால வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்தியால இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி உத்தரவு கொடுத்து ஒரு பண்ண நல்ல நல்ல விஷயம். ரைட்டடா போய் இப்ப குண்ட போட்டு வந்துட்டாங்க. அடிச்சுட்டு பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து அவர் அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. மறுபடியும் கம்பேக் மாதிரி வந்து அவங்க கிட்ட கேட்டாங்க அபிநந்தன் கிட்ட, அவரு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா அந்த இதுல இருந்தாரு. இந்த மாதிரி நடக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு, நடந்ததுக்கான பதிலடியா நம்ம ஒரு ரிவெஞ்ச் மாதிரி கொடுத்துருக்கோம். தட்ஸ் குட் திங். அடுத்து நம்ம பேச போறது வந்து ரிலேட்டடான விஷயம் தான், ஜம்மு காஷ்மீர் லடாக் மூணுத்தையுமே வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. எதுக்கு மாத்துறாங்க, ஏன் மாத்துறாங்க, திடீர்னு மாத்துறாங்க ஒன்னும் தெரியல.
பட் ஏதோ மாத்திட்டாங்க விடுங்க. ஆக்சுவலி அடுத்து பார்க்க போற விஷயமும் அதே மாதிரி ரிலேட் ஆன ஒரு விஷயம் தான், சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப போராடுறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல, அனுப்புறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆர்பிட்டர் லேண்டர் ரோவர் மூணுக்கும் சேர்த்து அனுப்புறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அடுத்த வருஷம் சந்திரயான் 3 லான்ச் பண்றாங்க. சிவன் சார் சொல்லிட்டாரு, சோ ஹாப்பி ஹாப்பி. பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், எஸ் சிங்க பெண்ணே பிவி சிந்து அப்படின்றவங்க வந்துட்டு பேட்மிண்டன்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை அடிக்கிறாங்க, ட்ராஃபி. சோ சோ கூல், அவங்க அடிச்சப்போ தெரியும் எஸ் எஸ் பண்ணாங்க, அது ரொம்ப செமையா இருந்தது. அடுத்து பார்க்க போற விஷயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான விஷயம். ஒரு படத்துக்கு இவ்வளவு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அட் லாஸ்ட் ரிலீஸ். எஸ் நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த மறுவார்த்தை சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் இயர்னா 2016 ரிலீஸ் பண்ணாங்க. சோ இப்ப ரிலீஸ் ஆகும், அப்ப ரிலீஸ் ஆகும்னு ஒரு 10 வாட்டி கிட்ட டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருந்தாங்க. சோ கடைசியா 2019 வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாத்துட்டீங்களா? நான் பாத்துறேன். எப்படி இருந்தது? அவன் நல்லதான் பாத்துறேன். எப்படி இருந்தது? எனக்கு பிடிக்கல. 2019 ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம எல்லாரையும் வந்து சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் வந்து, அதாவது இந்த இத்தனை வருஷம் நிறைய பேர் செத்துருக்காங்க, நிறைய பேர் நிறையா இழந்திருக்கோம். ஆனா இவருக்கு ஒரு விஷயம் நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிட்டான். ஆனதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட ப்ரேயர்ஸ் ப்ரேயர்ஸ் ஆன்லைன் மூலமா ஃபேஸ்புக் ஷோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ யார் கான்ட்ராக்டர் நேசமணி, எஸ் த சந்திரோ அரவிந்த் ரெண்டு பேரும் வந்து அவர் தலையில பிளான் பண்ணி நினைக்கிறேன் ஹேமர் ஒரு இமேஜ். ஹேமர் ஆமா, யாரோ கேட்டிருந்தாங்க வாட் இஸ் திஸ் இன் யுவர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ ஒருத்தர் வந்து ஃபன்னியா ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஆமா, அந்த ஒரு இதுக்கு பேர் சுத்தி. இந்த சுத்தி வந்து கான்ட்ராக்ட் நேசமணி மேல பட்டுருச்சு, அதனால அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, கோமாக்கு போயிட்டாரு. பிரேபார் நேசமணி, ஓ மை காட். இந்த விஷயத்தோட இந்த லாஸ்ட் டிகேட் வந்து முடியுது. நிறைய விஷயங்களை பார்த்தோம், நிறைய இன்சிடென்ட்ஸை பார்த்தோம். அதாவது வந்துட்டு இந்த டிகேட் மட்டும் தான் எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ரெவல்யூஷனை பார்த்துருக்குன்னு சொல்லலாம். இன்டர்நெட்லயும் சரி, நம்மளோட சுற்று வட்டங்கள் வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வந்துட்டு ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்ல நம்ம உலகம் வந்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு போற அளவுக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க எல்லாருமே. குட், சோ குட். இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்னொரு விஷயம், நான் அந்த வீடியோல ஸ்டார்டிங்ல பார்ட் 1லயே சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, நான் இந்த 2010ல இருந்து 19 வரைக்கும் போகும்போது அப்கோர்ஸ் நம்ம தமிழ் சினிமா உலக சினிமா உள்ள வந்து ஆகணும். ஆனா அப்படி நம்ம உள்ள எடுத்து போட்டோம்னா இந்த லிஸ்ட் பார்ட் 5 வரைக்கும் போயிடும். அதனால இதையே நாங்க பிரீஃபா சொல்லி சொல்லி சொல்லணும், எல்லாருக்கும் கிளியரா தெரியணுன்றதுக்காக இவ்வளவு பெருசா பண்ணிருக்கிறோம். சோ அதெல்லாம் கொண்டு வந்தா ரொம்ப பெருசாயிடும் அப்படின்றதுனால நாங்க அதை வந்துட்டு கட் பண்ணிட்டு
மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் சினிமா பத்தி நாங்க பேசுவோம் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நீங்க போடாட்டியாலும் நாங்க ஒரு வீடியோ பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா சினிமா இஸ் மை பேஷன், அவர் பேஷன், அந்த மாதிரி சொல்லலாம். சோ குட், குட் டு சீ யூ, பாய். Until then, Mukesh Saravana. Yes. Mutta Sandhuku. Subscribe pannidunga. Inda video ungalku pidichirundha mattum like pannunga, share pannunga, subscribe pannunga. And pidikalana kuda inda video share pannidunga. Because inda video informative ah irukum, ellarkum share pannunga. Adhu ellarum therinjikkanum, namma kadandhu vandha paadhaiye therinjikkitom. Yes, avladhaan. Neenga kadandhu vandha paadhai, namma kadandhu vandha paadhaiye therinjikkitom, avladhaan. So like, share, subscribe to Mutta Sandhu. Bye. Bill.